வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிமிடம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, தேவையில்லாம எதையாவது போட்டு யோசிச்சுட்டு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கிற அந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க உள்ள போலாம். முதல் விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு கவலைகளுக்கு வந்து சவால் விடுங்க. அதாவது உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து கவலை கொடுத்த மாதிரி இருக்கோ அதுக்குலாம் வந்து சவால் விடுங்க. அதாவது சில வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கவலையா இருக்கும். சரி, எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு கவலைப்பட்டு ஒரு மாதிரி சோகமா டயர்டா ரொம்ப லேசியா இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உங்களுக்கு வரும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, சாதாரணமா ரொம்ப எப்படி சொல்றது, சாதாரணமா பார்க்க ஆரம்பிங்க. நான் வந்து வேறு எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரா மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஏன் இப்படி கவலைப்படுறோம் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு நீங்களே உங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காது. அப்படி கிடைக்க அப்படின்னா நீங்க கவலைப்படுறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து நீ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து கவலைப்பட மாட்டீங்க. தேவையில்லாமல் யோசிச்சு கவலைப்படுறத விடுங்க. அடுத்த ரெண்டாவது, நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தோணும் பார்த்தீங்களா. நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து பணக்கவலையாக இருக்கலாம், சில பேருக்கு மனக்கவலையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு குடும்பத்தை பார்த்துங்கிற கவலையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு வேலை கிடைக்கிற கவலையாக இருக்கலாம், சில பேர் வேலையில் சந்தோஷங்கிற கவலையாக இருக்கலாம், சில குடும்பத்தில் சந்தோஷங்கிற கவலையாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த கவலை தர விஷயத்த பற்றி யோசித்து மனசு கஷ்டப்படுறதை விட அதை எப்படி சரி பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளில வர்றது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவலைப்படுறதை நிறுத்திட்டு உங்களோட கவலையை சரி பண்ணுறதுக்கு உங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து அந்த கவலைப்படுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு உங்கள் வேலை நீங்கள் செய்ய அமிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கே தோணும். ஸோ நீங்கள் வந்து நம்ம இதை பற்றி கவலைப்படல, நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஃப்ரீனஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேவையற்ற சிந்தனையை வந்து பதில் நிப்பாட்டு, அதாவது ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எதை பற்றி ஏதோ ஒரு காரியத்தை பற்றி அது வந்து நமக்கு நடந்திருக்காது ஆனால் யோசிச்சு செஞ்சுட்டு இருப்போம். இதெல்லாம் விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சரியாயிடும். அடுத்து மூணாவது, சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஓவர் திங்கிங் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு காரணமாக இருக்கும், அதை வந்து சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஆழ்ந்த சுவாச பயிற்சி, அதாவது மூச்சு பயிற்சி பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு மசில் எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு வாக்கிங் போகிறது. உங்களுக்கு வந்து கவலையில் நீங்கள் ஜாலியாக எப்படி இருப்பீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூட இருக்கும்ல, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பண்ணுறது, அந்த மாதிரி கவலைப்படாமல் இருக்கிறதுக்குனா அந்த சில வழிகளெல்லாம் யோசிச்சு அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவலையே வராது, நீங்கள் கவலைப்படுறதுல வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிகழ்காலத்தில், அதாவது பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்க ட்ரை பண்ணுங்கள், மறந்துடுங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுங்கிறத பற்றியும் யோசிக்காதீங்க. ப்ரெசண்ட்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதை மட்டும் யோசிங்க. புரியுதுங்களா? கவலை கடந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறதுனால வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. நடந்தது நடந்து போச்சு, நடக்க போதுமே நடக்க போகுது, அது வந்து நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் என்ன பண்ணுறீங்க அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ப்ரெசென்ட்டை வந்து நீங்கள் ஒரு வேலை பார்த்துருங்க, அந்த வேலையை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுங்க, ஊர் சுற்றுங்க. ஃப்ரீ டைம் எப்போ சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்லிக்கிறீங்கனாக்கா சில விஷயம் வந்து எப்படி தான் ட்ரை பண்ணால் நம்ம வந்து மறக்கவும் முடியாது, ஆனால் நம்ம அதை மறந்தது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் ரெண்டு பேரும் மறக்க முடியும். நீங்கள் வந்துட்டு சில பேர் அந்த லவ் ஃபீல் ஆகணும் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த லவ் அதை பற்றி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதை வந்து மறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க, கவலைப்படுவாங்க. ஆனால் நம்மளால் மறக்க முடியாதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் கண்டிப்பாக மறக்க முடியும். அது முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக முடியும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த அதை பற்றி யோசிக்காமல் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை பற்றி யோசிச்சு கவலைப்பட மாட்டீங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், உங்கள் மைண்ட் வந்துட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், உங்கள் மைண்டை கட்டுப்பாடு நீங்கள் பயப்படும் அப்படி கூட தான் நீங்கள் வந்து கவலைப்படுத்தான் இருப்பீங்க. அடுத்து வந்து சுய கவனம் கவனிப்பு பயிற்சி சொல்லுவாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னலை, இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா வந்துட்டு தேவையான ஓவர் திங்கிங்கை வந்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது யூஸ் ஆகும். அதாவது கரெக்டான டைமுக்கு தூங்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல ஃபுட்டு ஹெல்த்துக்கு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கிறது, அப்புறம் வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களால் வந்துட்டு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க முடியும். இது மூலயமா வந்துட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் யோசிக்க மாட்டீங்க. அப்படி யோசித்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறனால அவங்க வந்து மைண்ட் டைவெர்ட் பண்ணுறது மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கவலைப்படாமல் இருக்கலாம். முக்கியமான விஷயம்
உங்க கண்ட்ரோல்ல உங்க மைண்ட் இருக்கணும். உங்க மைண்டோட கண்ட்ரோல் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா உங்களால வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. சோ அதனால ஞாபகம் சொன்னேன். அடுத்தது உங்களுக்கு கூட வந்து ரொம்ப கவலை இருக்கு அப்படின்னாக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, மன அழுத்தமா இருக்குனாக்கா, நீங்க யாராவது ஒருத்தர் கூட வந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் தெரியுமா? இப்போ வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும், வந்து லவர்ஸ் கூட இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும். அந்த மாதிரி யார் கூட இருந்தாக்கா நமக்கு ஃப்ரீயா இருக்கும்னு தோணுதோ அவங்க கூட போயிட்டு பேசுங்க. உங்ககிட்ட மனசுல என்னெல்லாம் சொல்ல முடியாத சொல்லுங்க. நமக்குள்ளேயே வச்சு போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு மன அழுத்தம் கவலை எல்லாத்தையும் அதிகமாக்கும். சில மனநல பிரச்சனை கூட, அதாவது எப்படி சொல்றது, மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். அந்த அளவுக்கு பார்க்கமா நம்ம பிரச்சனையாட்ட சொன்னோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல்ல தெருவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யார்கிட்டயாவது பேசுங்க, எனக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டை பார்த்து அவங்கள்ட்ட போயிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து தேவையற்ற சிந்தனையை குறைச்சி மனக்கவலையெல்லாம் எதுவும் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ மறக்காம நமக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.